முகக்கவசம் உயிர் கவசம், கூடி நின்றால் நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு. என்னோட தம்பி ஊர்ல வந்திருக்காரு, அவர் வந்து ஒரு சூப்பரான மண்டி சாப்பிடுனாரு. மண்டிக்கு ஃபேமஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம பாம்ஷோர். அந்த பாம்ஷோர்லயே மண்டி இன்னும் ஸ்பெஷல் ஆகிறது வந்து நம்ம மேடவாக்கம் பாம்ஷோர். அதனாலதான் உன்ன மேடவாக்கம் வர சொல்லிருக்கேன். நம்ம தம்பி எங்க இருக்கான்னு பாத்துருவோமா? தம்பியே வந்துட்டாரு. தம்பி உனக்கு தான் ஃபோன் பண்றேன். வா 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 வா. ஹாய் வியூவர்ஸ், இது பார்த்தீங்கன்னா இதான் என்னோட தம்பி தமிழ் தெரியன், ஊர்லேருந்து வந்திருக்காரு. இவர் தான் வந்து நம்ம அந்த ஸ்பெஷலாக ஒரு மண்டி சாப்பிட ஆசைப்பட்டவர். எஸ். ஸோ இவரோட போயிட்டு இன்றைக்கி நம்ம மேடவாக்கம் பாம்ஷோரில் எவ்வளோ டேஸ்டியான மண்டி கிடைக்குது அதை டேஸ்டியாக சாப்பிட்டுட்டு நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். போவோமா தம்பி? கண்டிப்பாக. கமான். மேடவாக்கம் பம்ஷர் பார்த்தீங்கன்னா வர எல்லா கஸ்டமர்ஸுமே கஸ்டமர் ஃப்ரெண்ட்லியாக வந்து அவங்க வெல்கம் ட்ரிங்க் ஆஸ் வெல் அஸ் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹெவியாக சாப்பிட்டு முடிச்சு நம்ம பில்லிங் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா எல்லா கஸ்டமர்ஸுமே வந்து சுலைமானி சாய் கொடுக்குறாங்க. எனக்கு வந்து சுலைமானி சாய் ரொம்ப பிடிக்குன்றதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்தவொடனே கொடுங்க சொல்லி கேட்டுட்டேன். சுலைமானி சாய் செம்ம, ஒரு ஃப்ளேவர்ஃபுல் மசாலா பிளாக் டீ பத்து இந்த லெமன் பிஞ்சோட சூப்பராக இருக்கு. தம்பி, ஸோ நீ ஆசைப்பட்ட ஒரு நல்ல மண்டி சாப்பிடணுன்ட்டு நம்ம பாம்ஷோரில் இங்கே வந்து என்ன ஸ்பெஷலாக இன்றைக்கி வந்து ஷோல்டர் மண்டி ஆர்டர் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு இஃபா தேஜாஜ் ஆர்டர் பண்ணியிருக்கோம் அண்ட் ஆரோ சிக்கன் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஆனால் நீ என்ன சொல்லியிருக்க நம்ம சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வெஜ் மோமோஸ். வெஜ் மோமோஸ் பாம்ஷோரில்? வெஜ் மோமோஸா? பாம்ஷோரில் வெஜ் மோமோஸ். பாம்ஷோர் வந்து அரபிக் ஃபுட்டுக்கு ஃபேமஸ், கரெக்டாக. ஆனால் அவங்களுடைய சைனீஸ் ஃபேமஸ் இருக்கீங்க, அதனால சரி அவங்களுடைய சிக்னேச்சர் வந்து மோமோஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஒரு மோமோஸ் சொல்லியிருக்கேன். எஸ். ஓகே. அண்ட் கோல்ட் பாபிக்யூ. கோல்ட் பாபிக்யூ. சூப்பர். ஆரம்பிப்போமா? எஸ். பாம்ஷோரில் சைனீஸ் சிக்னேச்சர் டிஷ் மோமோஸ். ஸ்ரீ மோமோஸ் பார்த்தீங்கன்னாக்கா சாம்பல் கொடுப்பாங்க அண்ட் இங்கே வந்து ஸ்வீட் சில்லி சாஸ் அலாங் வித் சாம்பல் அங்கே மிக்ஸ் ஆகிருக்கு. நல்லா சூப்பராக ஜெல் ஆகுது மோமோஸில். பொதுவாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய இடத்துல வந்து மோமோஸ் உடைய லேயர் வந்து ரொம்ப திக்காக இருக்கும், அதனால அந்த ஸ்டஃபிங்கோட டேஸ்ட் உங்களுக்கு தெரியாது. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தின் லேயராக இருக்குது, அது வந்து ரொம்ப ரிச்சாக இருக்குது. ப்ளஸ் ஏன்னாக்கா அந்த ஸ்டஃபிங் நல்லா டேஸ்ட் கொடுக்குது அண்ட் இவங்க கொடுத்துருக்க ஸ்வீட் சில்லி சாஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அண்ட் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா கார்லிக் போட்டிருக்காங்க, அதனால ஒரு பெரிய பஞ்ச் இருக்குது. சூப்பராக இருக்குது நிஜமாலுமே. ஸோ நம்ம வந்து ஸ்டார்டர்ஸில் மோமோஸ் டேஸ்ட் பண்ணிட்டோம். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தோன்னா ஒரு ஒத்தன்டிக்கான ஒரு அரேபியன் ஸ்டார்டர் போகிறோம், இஃபா தேஜாஜ்னு ஒரு ஸ்டார்டர். பாப்போமா? ஷூர். வேண்டாம். இது வந்து டிஷ்ஷுக்கே டோட்டலாக ஒரு டிஃப்ரெண்ட் டைமென்ஷனை தரும். அதான் அது வந்து வெறும் மீட்டோட ஃப்ளேவர் மட்டும் தான் கிடச்சிருக்கும். இதில் வந்து இந்த குபூஸோட ஸ்லைட் ஸ்வீட்னஸ்ஸு அலாங் வித் அந்த அனியன்ஸோட டேஸ்ட்டு இந்த மீட்டு. ஸோ இது வந்து எப்படி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும் உனக்கு? ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும். ட்ரை பண்ணதே இல்லை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் ஒரு இரானியன் ஸ்டார்ட் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரானியன் ஹெர்ப்ஸ் அலாங் வித் கேஷ்யூ பேஸ்ட்டு, அதனால தான் உனக்கு கொஞ்சம் ரொம்ப டாமினேட்டிங்காக அந்த காரசாரமாக இல்லாமல் கொஞ்சம் சட்டிலாக இருக்கிறதுக்கு காரணம் அந்த கேஷ்யூ பேஸ்ட்டு தான்.
ஸோ அதுதான் அதோட டேஸ்ட். நைஸ். ஹர்ப்ஸ் ரொம்ப ரிச்சாக இருக்குது. அதில் வந்து அந்த ஹர்ப்ஸ் அந்த கார்லிக்கோட ஃப்ளேவர் ரொம்ப டாமினேட்டிங்காக தெரியுது. ஸோ தமிழ் இஃபா தேஜா சாப்பிட்டோம். எஸ், உனக்கு எப்படி இருந்துச்சு டேஸ்ட்டு? டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மீட்டோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா செம்ம ரிச்சாக இருந்துச்சு. கரெக்ட். அதில் பார்த்தீங்கன்னா ஜிஞ்சர் ஓடுது, அதோட காரம் ஃப்ளேவர்லாம் சூப்பராக இறங்கியிருக்கு. கரெக்ட், ரொம்ப நல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த கேஷ்யூ பேஸ்ட்ல வந்து அதை மேரினேட் பண்ணிருக்காங்க. இது பேசிக்கலாக ஒரு இரானியன் டிஷ் ஸ்டார்டர்ஸ். ஸோ அது வந்து ஒரு கேஷ்யூ பேஸ்ட்ல பண்ணதான் இன்னும் நல்ல சாஃப்டாகவும் ஜூஸியாகவும் இருக்கு. அது வந்து இந்த நம்ம இந்த குபூஸோட சேர்த்து சாப்பிடும் போது, அந்த அனியன் அந்த குபூஸ் அந்த மீட்டோட சேர்த்து சாப்பிடும் போது டோட்டல் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஹோல்சம் டிஷ்ஷாக இருக்கு. இல்லை, சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக ரெண்டு டிஷ் சாப்பிட்டோம். ஒன்று வந்து மோமோஸ், இன்னொன்று வந்து அந்த குல்ஃபி சிக்கன். ஓகே, எப்படி இருந்துச்சு ரெண்டு பேர்? குல்ஃபி சிக்கன். ஆமாம், அது பேர் இஃபா தேஜாஜ். இஃபா தேஜாஜ் குல்ஃபி சிக்கன். குல்ஃபி சிக்கன் தமிழ். எப்படி இருக்கு கோல் பாபிக்யூ? சூப்பராங்க. அந்த ஸ்மோக்கோட ஃப்ளேவர்லாம் பயங்கரமா உள்ள இறங்கி. ஆமா, நல்லா தெரியுது. ஃபீல் இருக்கு. ஆமா, வேற என்ன தெரிஞ்சது? ஸோ காரம்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டா இருக்க மாதிரி இருக்கு. ரொம்ப ஸ்பைசியா இல்லாமல் நம்ம நிறைய கிரில் ஐட்டம் சாப்பிட்ருக்கோம்ல, அதில் வந்து பார்த்தீங்கன்னா மசாலா கோடிங் நிறைய இருக்கும். ஓகே, ஆனால் என்ன ஆகுனாக்கா மசாலா கோடிங் அதெல்லாம் நம்ம அந்த சிக்கனோட ஃப்ளேவர் தெரியாது, சிக்கனோட மீட் டேஸ்ட் நம்ம பெருசாக தெரியாது. சில இடத்துல ரொம்ப ஒரு ஆவாக இருக்கும், சில இடத்துல ரொம்ப ரிச்சாக இருக்கும். ஆனால் இது வந்து நம்ம கோலில் சமைச்சிக்கிறதால ரொம்ப சூப்பராக இருக்கு. சொன்ன மாதிரி வந்து அந்த ஸ்மோக்கி எஃபெக்ட் சூப்பராக இறங்கியிருக்கு. நல்லாயிருக்கு. கோல்ல வந்து நம்ம குக் பண்ண நினச்சிக்கலாம், ரொம்ப வந்து கேர்ஃபுல்லாக குக் பண்ணோம். ஏன்னா ரொம்ப ஓவர் குக் ஆகிடுச்சாக்கா அந்த மீட்டோட ஜூசினஸ் அந்த இதெல்லாம் பண்ணி ரொம்ப சக் பண்ணி எடுத்துரும். அந்த அதனால மீட் வந்து ரொம்ப ஹார்ட் ஆகிடும். ஆனால் இது வந்து டூ தி டாட் குக் பண்ணதால அந்த ஜூசினஸும் இருக்குது, அது இல்லாமல் அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவரும் பெர்ஃபெக்டாக இறங்கியிருக்கு மீட்டில். ரொம்ப நிஜமே சூப்பராக இருக்குது. அனதர் சைனீஸ் ஸ்டார்டர், நம்ம தமிழ் தெரியன் ஆசைப்பட்டு ஆர்டர் பண்ணியிருக்காரு, ஆரோ சிக்கன் குச்சி ஐஸ். ஆமா, குச்சி ஐஸ். அதே அதுக்கு என்னடா குச்சி ஐஸ்ன்றீங்க, இதுக்குன்னு ஒரு மக்களே. இது பேரு ஆரோ சிக்கன். இவங்க பேரு தயவு செஞ்சு கேட்காதீங்க. ஓ, ஆரோ மாதிரி டிசைன்ல இருந்தால் ஆரோ சிக்கனா? இப்பதான் புரியுது ஏன் இந்த பேர் வச்சாங்க. கேப்சி சிக்கன் மாதிரி இருக்கு, கிறிஸ்பியா இருக்கு, செம்ம ஜூஸியா சாஃப்டா இருக்கு. சிக்கன் சூப்பர். நாங்க ஆல்மோஸ்ட் இந்த ஷார்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ரொம்ப ஆறி போய் சாப்பிட்டு இருக்கோம். இருந்தாலும் உண்மையா சொல்லணும்னா, ஆனா அவ்வளோ ஜூஸியா அவ்வளோ சாஃப்டா அந்த மேரினேட் சாஸ் வந்து அவ்வளோ சூப்பரா இறங்கி செம்மையா இருக்கு. தமிழ், உனக்கு எப்படி இருக்கு? சூப்பரா. நீ தான் விருப்பப்பட்டு ஆசைப்பட்டு சொல்லுங்க. ஓகேவா? 65 ஜூசியாக சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே மாதிரி மசாலா கண்டென்ட் செம்மையாக இருக்குது. சைனீஸ் சாஸில் வந்து இதை வந்து நல்லா அந்த சிக்கனை மேரினேட் பண்ணுறாங்க. இதில் முக்கியமான ஹைலைட் பார்த்தீங்கன்னா சிக்கன் அவ்வளோ ஜூஸியாக இருக்குது, அவ்வளோ ரீட்டைன் இருக்குது. ஒரு டீப் ஃப்ரைட் சிக்கன் இது. சாஸோட நீ ட்ரை பண்ணி பார்த்தியா? வெறுமனே சாப்பிடும் போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஜூஸ் ரீட்டைன் பண்ணி. இது வந்து நம்ம அந்த மோமோஸ்க்கு கொடுத்த அந்த ஸ்வீட் சாஸ் தான். அந்த அந்த சாஸே ஆக்சுவலாக சூப்பராக இருக்குது. இதோட சேர்ந்து சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கு. அந்த ஒரு சைனீஸ் ஃபீலை வந்து கம்ப்ளீட் பண்ணுது அது. கண்டிப்பாக இல்லை, இதுவே வந்து ஒரு நல்ல சைனீஸ் சாஸில் தான் மேரினேட் பண்ணி நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கணும். இது வந்து ஒரு டீப் ஃப்ரைட் சிக்கனாக நீங்கள் நம்பவே மாட்டீங்க, அவ்வளோ பர்ஃபெக்டாக டு த டாட் குக் பண்ணியிருக்காங்க. உண்மையாக சொல்லணும்னா, ஏன்னா வந்து சோ ஜூசி, சோ டெண்டர், ஆசம், சூப்பர் ப்ரோ. எஸ் ப்ரோ, இதோட எஸ்டிடி சொல்லுங்க ப்ரோ. எஸ்டிட்னா வரலாறு தானே? அதே தானே. மண்டி மண்டி வந்து பார்த்தனாக்கா ஏமன் நாட்டில் கண்டுபிடிச்சாங்க. ஓகே, மிடில் ஈஸ்ட்ல இருக்க ஏமன்ல கண்டுபிடிச்சாங்க. அந்த அந்த ஊர் எப்படி சமைப்பாங்க பார்த்தனாக்கா, மண் தோண்டி அது உள்ள அந்த கறி வச்சு சமைச்சு அதுக்கப்புறமா இந்த ரைஸ் சமைச்சிருக்காங்களே, ரைஸ் மேலே அந்த கறி வச்சு கொடுப்பாங்க. அதான் ட்ரெடிஷன். இது ஏமன்ல மட்டும் இல்லாமல் எகிப்ட் அண்ட் துருக்கியில் கூட இந்த இந்த ஃபுட் வந்து ஃபேமஸ். ஓகே, இப்போ ரீசன்ட் டேஸில் வந்து பார்த்தோன்னா அரேபியனுடைய ட்ரெடிஷனல் ஃபுட் இது. ஓகே, எஸ், அதான் மண்டியோட ஹிஸ்ட்ரி. சூப்பர் தம்பி. எஸ் ப்ரோ, த டைம் ஹஸ் அரைவ். கண்டிப்பாக அட் லாஸ்ட் எல்லாத்தையும் முடிச்சு மண்டிக்கு வந்துட்டோம். ஓகேவா? எஸ், ஆரம்பிப்போமா? கண்டிப்பாக. ஃபர்ஸ்ட் நான் வந்து அந்த மண்டி ரைஸ் மட்டுமே சாப்பிட்டு பார்க்க போகிறேன். இல்லை, ஃப்ளேவர்ஃபுல்லான ரைஸ். அந்த ரைஸே அவ்வளோ ரிச் ஆஃப் ஃப்ளேவர்ஸாக இருக்குது. Wow.
மீட் இட்ஸ் பர்ஸ்டிங் வித் ஃப்ளேவர்ஸ் ஆக்சுவலாக. அது அவ்வளோ சூப்பரான ஸ்பைசஸில் மேரினேட் பண்ணியிருக்காங்க, தாறு மாறாக இருக்குது. ஸோ இந்த மண்டி ஆசைப்பட்டு கூட்டு வந்து நம்ம தமிழ் தெரியன் கிட்ட கேட்டுருவோம். தம்பி அண்ணே சொல்லு எப்படி இருந்துச்சு? வேற லெவலாக இருக்குங்க. இல்லை அது அவ்வளோ செம்ம ஜூஸியாக இறங்கியிருக்கு உள்ள ரைஸில். இந்த ரைஸே ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கு. அது அந்த மீட்டோட சேர்த்து சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்டாக இருக்கு. ஸோ அதை ஆடு வந்து அவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு. ஸோ மண்டி பார்த்தனாலே அவங்க வந்து ஒரு நல்ல இளம் ஆட்டில் தான் சமைக்கிறாங்க. மோஸ்ட்லி மேக்ஸிமம் ஒரு 5-6 கிலோ இருக்க இளம் ஆட்டில் தான் சமைக்கிறாங்க. அப்போ தான் அது ரொம்ப ஜூஸியாகவும் ரொம்ப டெண்டராகவும் இருக்கும். இது பார்த்தா இப்படி அசால்ட்டாக பஞ்சு பஞ்சாக இருக்கு பதில. ஸோ அது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கு. எப்படி இருக்கு, உனக்கு எப்படி இருந்துச்சு? எனக்கு செம்ம சூப்பராக இருக்கு. ஃப்ரெண்ட் மண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 different பிக்கிள்ஸ் கொடுக்குறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டேட்ஸ் பிக்கிள் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இது வந்து டேட் பிக்கல் வித் கார்லிக் இருக்குன்னு நினைக்கிறேன். முழுசாக குட்டி குட்டி பூண்டு இருக்க மாதிரி தெரியுது. ஓகே, ஸ்வீட்டியாக இருக்கு. இது வந்து தக்காளி சாஸ் ஏதோ தக்காளியை ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி கொடுத்துருக்காங்க. அண்டு திஸ் இஸ் கைண்ட் ஆஃப் தால்ச்சா கைண்ட் நினைக்கிறேன். நம்ம ஊர் சால்னா. நம்ம ஊர் சால்னா எக்ஸாக்டு. நானும் அதை டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ஸோ அந்த டேட் ஸ்வீட்டியோட சாப்பிடும் போது எப்படி இருக்கு தம்பி? ஆஹா, ஸ்வீட்டி டேஸ்ட் சூப்பராக. ஸ்வீட்டான டேஸ்ட் இல்லை அந்த டேட்ஸில் வந்து இருக்க நல்ல ஒரு ஸ்வீட்னஸும் ப்ளஸ் வந்து அந்த கார்லிக்ல வந்து ஒரு டிஃப்ரெண்டான பஞ்சு. ரொம்ப சாஃப்டியாக இருக்குது கார்லிக். கார்லிக் இருக்கிறதுல நல்லா ஊறி இருக்கு. அந்த கார்லிக்கோட ஃப்ளேவரும் அந்த ஸ்வீட்டோட சேர்த்து இந்த ரைஸாக சாப்பிடும் போது இது டோட்டலாக டிஃப்ரெண்டான ஃப்ளேவர். நல்ல டேஸ்ட். ஆமாம், அது இந்த ரைஸுக்கு வந்து ஒரு மாதிரி ஸ்வீட்டான ஃப்ளேவர் கொடுக்குது. ஒரு மாதிரி ஸ்வீட்டோட ஒரு ரைஸை டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா இந்த டேட் ஸ்பிக்கலோட இந்த மண்டி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் தக்காளி அந்த ஆனியன் வந்து அரைச்சி அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சாஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்னன்றது பார்ப்போம். தம்பி நீ ஒன்று டேஸ்ட் பண்ணி சொல்லுப்பா, அண்ணனுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுப்பா. எனக்கு அது அவ்வளோவா பிடிக்கல. அது ரொம்ப தக்காளி, மேபி தக்காளி ஃப்ளேவர் பிடிச்சவங்களுக்கு ரொம்ப பிடிக்கலாம். கொஞ்சம் ராவாக இருக்காம, ரொம்ப தக்காளி ரா ஃப்ளேவராக இருக்காமல். எனக்கு தக்காளி ரோவா ஆக்சுவலாக ரொம்ப பிடிக்காது. குப்பு தக்காளினா ஓகே, கொஞ்சம் ரொம்ப ராவாக இருக்கிறதுனால எனக்கு இல்லை. பட் இந்த டேட்ஸ் பிக்கிள் அலாங் வித் ரைஸ் டோட்டலாக ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல். நம்ம யூஸ்வலாக வந்து ஒரு பிரியாணி ரைஸோ இல்லை இந்த மாதிரி ஒரு மண்டி ரைஸும் வந்து நம்ம காரசாரமாக சாப்பிட்டுருப்போம், இல்லை அது வந்து அதோட ஸ்பைசஸ் தனியாக சாப்பிட்ருப்போம். இது வந்து ஒரு டோட்டலாக இது வந்து நமக்கு ஒரு புது அனுபவமாகவே இருக்குது. அந்த இதோட சாப்பிடும் போது அந்த டேட்ஸ் பிக்கிளோட சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ஒரு லைம் பிக்கிள் மேலே டாப்பிங் வச்சுருந்துருந்தாங்க. ஸோ அதையும் நான் சேர்த்து சாப்பிட போகிறேன். ஒரு ஒரு ஷூட்லேயும் இந்த பிக்கிளை சேர்த்து சாப்பிட்றதே எனக்கு குழப்பாயிட்டு இந்த ஆனந்தையும் எஸ்கேப் ஆயிடுறாரு. இது ஒரு நான் அப்படி தானே சொல்லி ஆகணும், வேறு வழி இல்லை. ஒரு அப்படி ஒரு புளிப்பு நல்ல வேலை எஸ்கேப். ஐயோடா, ஆனால் சூப்பராக இருக்குது. இந்த லைம் பிக்கல் இருக்குல்ல, அந்த லைம்குள்ளேயும் இந்த ஜூஸஸ்லாம் இறங்கி அது அந்த ரைஸோடு வச்சு சாப்பிடும் போது ஒரு புளிப்பு தன்மை, இந்த ஒரு மசாலாவோட ஃப்ளேவர், அதெல்லாம் சேர்ந்து சூப்பராக பர்ஸ்ட் ஆகுது. சூப்பராக இருக்குது. நம்ம இவ்வளோ நேரம் அந்த ரைஸை பற்றி மட்டுமே, அந்த ரைஸை கொடுத்த அக்கம்பனியான அந்த சாஸ் அந்த பிக்கல் அதை பற்றி தான் பேசிகிட்ருக்கோம். த மோஸ்ட் ஜூஸியான டெண்டரான இந்த மட்டனை விட்டுட்டோம். இது வந்து இந்த டிஷ்ஷை வந்து இது எல்லாத்தையும் தாண்டி வேற ஒரு லெவலுக்கு எடுத்துகிட்டு போகுது. இல்லைப்பா, கண்டிப்பாக கண்டிப்பாக. அது வந்து அவ்வளோ சூப்பராக சாஃப்டாக செம்மையாக மேரினேட் இருக்கு. சூப்பராக இருக்கு. நீ வந்து மட்டன் மட்டும் சாப்பிடு. இந்த எப்படி இருக்குன்னு தனியாக சாப்பிட்டு. ஓகே, செம்ம சாஃப்டாக இருக்கு. செம்ம சாஃப்ட்டு. அந்த ஃப்ளேவர்ஸ் சிக்கனா மட்டனா தெரியாத அளவுக்கு சாஃப்ட்னஸ் நல்ல சாஃப்டாக வெந்திருக்குல்ல. அவ்வளோ நீ முதல்ல சொன்ன வேர்டு பஞ்சு பஞ்சாக வெந்திருக்கு. அவ்வளோ அதை அந்த இலை ஆட்டுக்கறி யூஸ் பண்ணுறதுனால அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அதை பர்ஃபெக்டாக குக் பண்ணியிருக்காங்க. அது யூஸ் பண்ணியிருக்க ஸ்பைசஸ் அவ்வளோ ரிச்சான ஃப்ளேவர்ஸ் கொடுக்குது. அந்த ஸ்பைசஸ் அது வந்து திகட்டவே இல்லை அது நல்லா மேரினேட் பண்ணியிருக்காங்க. அந்த மேரினேஷனோட பீரியட் இருக்குல்ல அது ரொம்ப சூப்பராக, அதை அப்படியே ரீட்டைன் பண்ணியிருக்கு. அதோட டேஸ்ட் ரீட்டைன் சூப்பர். வேற லெவல் மண்டி. ஆமாம், சூப்பராக இருக்குது.
அவங்க வந்து அந்த மண்டி ரைஸ் சாப்பிட்டு ரிவ்யூ சொல்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா என் பிளேட்டில் இந்த மண்டி ரைஸ் ப்ளஸ் மட்டன் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ரைஸு ப்ளஸ் அந்த மட்டன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரிச்சாக இருந்துச்சு. அவங்க சொன்ன மாதிரி எல்லா ஆடு நல்லா லேயர் லேயராக வந்தது. ப்ளஸ் இந்த மேரினேஷன் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா அந்த எலும்பு வரைக்கும் நல்லாவே ஊறிட்டு மசாலா ஊறிட்டு குக் பண்ண விதமே அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அவ்வளோ சாஃப்டாக அவ்வளோ டெண்டரான மட்டன் சான்ஸே இல்லை, வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த மட்டனோட குக்கிங் ப்ராசஸை பற்றி ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ணணும்னு பார்த்தீங்களா, இந்த மட்டன் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 4-5 ஹவர்ஸ்க்கு நல்லா மேரினேட் பண்ணிவிட்டு அது வந்து ஒரு நல்ல தந்தூரில் வந்து சூப்பராக கரெக்டான பர்ஃபெக்டான டாட்க்கு வந்து குக் பண்ணியிருக்காங்க. அது அவ்வளோ ஜூஸை ரீட்டெயின் பண்ணி இந்த தனியாக அந்த மண்டி ரைஸை வந்து அது வந்து தனியாக மண்டி ரைஸே வந்து ஃப்ளேவர்ஃபுல்லான ஹர்ப்ஸில் வந்து சமைச்சு குக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட இந்த மட்டனை வந்து நம்ம ஆட் பண்ணி ஒரு ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம சாப்பிடும் போது அந்த மண்டிக்கான ஹோல் ஃபுல்ஃபில்மெண்ட் வந்து சூப்பராக இருக்குது. இதுக்கான ஆட் ஆன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா தனியாக கொடுத்துருக்கேன், அந்த மூணு டிஃப்ரெண்டான சாசஸ் அண்ட் ரைத்தா எல்லாமே. ஸோ ஆன் த ஹோல் இதுவே தனியாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதில் இருக்க அந்த மசாலாஸ்லாம் அவ்வளோ டேஸ்டியாகவும் ரிச்சாகவும் இருக்குது, சூப்பராக இருக்குது. ஒரு சூப்பரான மண்டி நம்ம மேடவாக்கம் பாம்ஷோர்ல சாப்பிட்டோம். ஒரு நல்ல ஹெவி லஞ்ச். உனக்கு எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ்? ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, பயங்கர ஹெவியா இருந்துச்சு மண்டி. இதனோட ஃபர்ஸ்ட் டைம், ரொம்ப ஃபுல்ஃபில்லிங்கா இருந்துச்சு. ஓகே, சோ அப்படியே நம்ம வியூவர்ஸ்க்கு சொல்ல வேண்டியது கண்டிப்பா சொல்றேன், மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, வியூஸ் அன்லிமிடெட், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை மகிழ்ந்திருங்கள்.